அறிவு சமூகம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தமிழன் இதழ் தொடக்க நாள் நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய நண்பர் ஸ்டாலின் ராஜாங்கம், நண்பர் அரவிந்தன் கண்ணையன், எனக்கு முன்னால் சிறப்பானதொரு உரையை நிகழ்த்தி சென்ற சகோதரர் ஜெயபிரகாஷ், இலங்கையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மோசஸ் மற்றும் நண்பர் ஸ்ரீஜித், தேவேந்திரகுமார், முருகப்பன் ராமசாமி, இன்னும் பல நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாபு நேசன் இருந்தார், அவரும் கலந்து கொண்டிருந்தார். ஆகவே பிற நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 113 ஆண்டுகள் நிறைவு பெற்று 114வது ஆண்டு தொடங்குகிறது தமிழன் இதழ் தொடங்கப்பட்டு. இன்றைய காலத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்றால், வரலாற்றை சமகாலத்திலிருந்து நாம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால் மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு காலாண்டு இதழையோ அல்லது ஒரு மாத இதழையோ ஒரு 200 பிரதிகள் அல்லது 500 பிரதிகள் மட்டுமே செல்லக்கூடிய ஒரு இதழை இன்று நடத்துவது எவ்வளவு சவால் மிக்க காரியம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக அது வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே கணக்கில் வைத்துக்கொண்டு நான் சொல்லவில்லை. பொருளாதாரம் எல்லாம் இருந்துவிடும், ஆனாலும் கட்டுரைகளை பெறுவது, அதை சரிபார்ப்பது, அதை தொடர்ச்சியாக வாசகர்களிடம் கொண்டு செல்வது, ஏனென்றால் பத்திரிகை செயல்பாடு என்பது வெறும் அச்சிட்டு விசிறியடிப்பதல்ல, அது ஒரு ஒரு ப்ராசஸ், ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ். அது எப்படின்னா, உங்களுக்கென்று பங்களிக்கக்கூடிய அறிவு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு 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 குழு இருக்க வேண்டும். அதை வாசித்து விவாதித்து சமூகத்தில் வினையாற்றக்கூடிய ஒரு வாசகர் வட்டம் இருக்க வேண்டும். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வழித்தடம் தான் பத்திரிகை. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் அது. மெசேஜ் என்ன, ரிசீவர்ஸ் யார், இந்த ரெண்டும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை ரெண்டும் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டும். ஆனால் பத்திரிகை அப்படிங்கிறது அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது உயிரற்ற ஒன்று தானே. தால் தாளில் வந்து எந்திரத்தில் நம்ம அச்சு எந்திரத்தில் அச்சடிக்கிறோம். இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மட்டும்தான் நடுவில் இருக்கக்கூடியது. ஆனால் அதற்கு முன்னால் நடக்கக்கூடிய ப்ராசஸும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ப்ராசஸும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொண்டு சேர்க்கறது மட்டும் இல்லை, யாரு சரியான வாசகர், அதற்கான வாசகர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்போ இப்படி எடுத்துக்கலாம், ஒருத்தர் பத்திரிகை வாங்குறார், ஒருத்தர் வாங்கி அவர் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கலாங்களே, அது என்னவாக இருக்கும், அதுல எந்த பிரயோஜனமே இல்லை. இப்போ சமீப காலத்துல ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு செய்தித்தாள், ஒரு பிரபல செய்தித்தாள், 1 ரூபாய்க்கு செய்தித்தாளை விற்றார்கள். ஒரு 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 நாளைக்கு ஒரு செய்தித்தாளுடைய விலை வந்து 1 ரூபாய். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, நீங்க 1 கிலோ செய்தித்தாள், பழைய செய்தித்தாளை வாங்குறதுக்கு விட இந்த செய்தித்தாளை வாங்கலாம்னு ஒரு நாளைக்கு 3 காப்பி 4 காப்பி வாங்கி வச்சுக்கிட்டாங்க டீ ஷாப்ல. ஆனா படிக்கிற வாசகர்கள் குறைவு. அதை வந்து அப்போ அதோடைய தாக்கம் என்பது சுத்தமா இல்லாமலே போயிடும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட ஒரு சர்க்குலேஷன் மெத்தட் வச்சிருந்தாங்க. எப்படின்னா, ரொம்ப விலை கம்மி, ஆனால் சந்தா கட்டினா மட்டும்தான் அந்த இதை கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டா, மொத்தமா வாங்கி வச்சுக்கிறாங்க, வாங்கி வச்சுட்டு அவங்க பழைய பேப்பருக்கு போடுறாங்க, அது இந்த காசை விட அதிகமா கிடைக்குது. அவங்க பேப்பர் வாங்குற காசை விட பழைய பேப்பருக்கு போடுற காசு வந்து அதிகமா கிடைக்குது அப்படிங்கிற இந்த உதாரணத்தை நாம வந்து ஒரு ஒரு பத்திரிகை செயல்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ பத்திரிகை செயல்பாடு என்பது, நம்ம கிட்ட எல்லாம் காசு இருக்குது, நிறைய நம்ம கிட்ட மூலதனம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நாம வந்து ஒரு அறிவு சமூகத்தை, ஒரு அறிவார்ந்த உரையாடலை நாம் நடத்தி விட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அதை அதை விட நமக்கு என்ன முக்கியம்னா, எழுதக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான எழுத்தாளர்கள் மற்றவர்கள் நமக்கு தேவை. அதை வந்து நேரடியாக சமூகத்தில் வினையாற்றக்கூடிய வாசிப்பாளர்கள் அவர்களும் வாசகர்களும் நமக்கு ரொம்ப அவசியம். அந்த வகையிலேதான் தமிழன் இதழ் இந்த இரண்டையும் செவ்வனை கொண்டிருந்தது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியது. ஏன்னா இப்ப என்னுடைய
சூரியோதய முதல் உதயசூரியன் நூலில் வந்து ஒரு 38-40 இதழ்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தமிழர் இதழ் போல் நமக்கு வந்து அபரிமிதமான டேட்டா வந்து வேற எதுலையுமே கிடைக்கும். தமிழன் இதழில் தான் அறிவு பங்களிப்பு செய்பவர்கள் யார், விஷயங்களை எழுதுபவர்கள் யார், வாசிப்பவர்கள் வாசகர்கள் யார் என்பது குறித்த தகவல்கள் ஓரளவு நமக்கு கிடைக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழன் இதழ் ஒரு மிகப்பெரிய இப்போ வந்து 90களுக்கு பிறகு அது மறுபதிப்பு செய்யப்பட்ட பின்பு ஏற்படுத்திய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நமக்கு எல்லாம் தெரியும். தமிழ் சமூகத்தில் அது மிகப்பெரிய ஒரு வினையாற்றி இருக்கிறது. அது சமகாலத்தில் ஒரு மிகப்பெரிய வினையாற்றி இருக்கிறது என்பதையும் நாம் தமிழன் இதழில் இருந்தும் பிற ஆதாரங்களிலிருந்தும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையிலே தமிழன் இதழ் வந்து அதில் எழுதப்பட்ட கடிதங்கள் எல்லாம் வந்து அதனுடைய வாசகர்கள் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தும். அதனுடைய வாசகர்கள் எந்த அளவிற்கு தமிழன் இதழை வாசித்து அதோடு உறவாடி இருக்கிறார்கள் என்பது நமக்கு முக்கியமானது. ஏனென்றால் அதற்கு முன்பு வரை உள்ள அச்சு ஊடக வடிவங்கள், உதாரணமாக புத்தகங்கள், சிறு சிறு பிரசுரங்கள் போன்றவை நேரடியாக வாசகர்களை சென்றடையும். ஆனால் வாசகர்கள் அதன் ஆசிரியருக்கோ அல்லது அதை எழுதியவருக்கோ அல்லது பதிப்பாளருக்கோ அவர்கள் தொடர்பு கொள்ள முடியாது, அது தொடர்பு கொள்வதற்கான வசதி கிடையாது. ஆனால் இதழ் எனும் வடிவத்தில் வந்து அவர்கள் நேரடியாக அடுத்த இதழில் நீங்கள் சென்ற இதழில் ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கிறது என்றால் அந்த கடிதம் அல்லது அந்த கட்டுரை குறித்த விமர்சனத்தை அல்லது ரீஜாயிண்டர் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா, இவங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கடிதமாக எழுதி வாசகர் கடிதம் பகுதிக்கு அவர்களால் அனுப்ப முடியும். இப்படி அனுப்பும் பொழுது அதை அந்த பத்திராதிபர் என்கிற எடிட்டர், பத்திரிகை ஆசிரியர், அவர் அதை வாசித்துவிட்டு அந்த வாசகரின் கடிதத்திற்கு பதில் அளிக்கலாம், விளக்கம் கொடுக்கலாம், மறுப்பு தெரிவிக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இது முக்கியமான பகுதி. இப்படி வாசகர்களோடு வெறும் கடிதம் மட்டுமல்லாமல் வாசகர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய ஒரு பகுதியையும் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் தமிழன் இதழில் உருவாக்கி வைத்திருந்தார். வினாவிடை பகுதிகள் எல்லாம் அவர் மிக முக்கியமான பகுதி. ஏனென்றால் ஒரு அறிவு விவாதத்தை உருவாக்க வேண்டும் என்று அவரது நோக்கம் என்னவென்றால், சமூகம் மிகவும் சீரழிந்து போயிருக்கிறது, மதம் எனும் பெயரால் மக்கள் பாழ்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், சாதி எனும் பெயரால் மக்கள் பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள், ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது, இந்த சமூகம் சீர்திருத்தப்பட வேண்டும், மாற்றியமைக்கப்பட வேண்டும், அதற்கு இந்த பத்திரிகை மிகவும் அவசியமானது என்கிற நோக்கு அவருக்கு இருந்திருக்கு. அப்போ வெறும் சீர்திருத்த அளவில் என்ற அளவில் மட்டுமே இல்லாமல், நீங்க ரிஃபார்மேஷன் மட்டும் இல்ல, அவர் ஒரு சோசியல் சேஞ்சை கோரி நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார். ஒரு புரட்டி போடுற வேலையை அவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். இப்போ நம்ம ஜேர்னலிசம் ஹிஸ்டரியில ராஜாராம் மோகன் ராய், பால கங்காதர திலகர், நம்ம சுதேச மித்திரன் மாதிரியான அல்லது ஹிந்து, இந்த மாதிரியான இதழ்கள் எல்லாம் வந்து நாம ஜேர்னலிசம் ஹிஸ்டரியில நம்ம படிக்கும் பொழுது சீர்திருத்த இதழ்களாக அறியப்படுகின்றன. ரிஃபார்மேட்டிவ் ஜேர்னல்ஸா நாம வந்து சொல்றோம். அவங்க எல்லாம் வந்து தீண்டாமைய வந்து எதிர்த்து எழுதினாங்க, விதவை மறுமணத்தை ஆதரித்தார்கள், தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அவர்கள் பாடுபட்டார்கள் அப்படின்லாம் சொல்லலாம். அதை சீர்திருத்த அளவிலே நாம் பார்க்க முடியும். ஆனால் தமிழன் இதழ் அதையெல்லாம் கடந்து ஒரு சமூக மாற்றம் என்பதை அடிப்படையாக கொண்டு மிகவும் நுண்ணிய அளவிலான விஷயங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு பெரும் விவாதத்தை தொடங்கி வைத்த ஒரு இதழ். ஆகவேதான் நீங்கள் 1832 தமிழ் மேகசின் என்கிற இதழ் தொடங்குவதன் மூலமாக தமிழ் இதழியல் வரலாறு தொடங்குகிறது என்றாலும், தமிழ் இதழியல் வரலாற்றின் உச்சம் என்பது 1907 தான் தொடங்குகிறது. அது தமிழன் இதழ் தொடங்கிய ஆண்டு. பண்டிதர் அயோத்திதாசரின் ஆசிரியத்துவத்தில் வெளியான தமிழன் இதழ் தான் தமிழ் இதழியல் வரலாற்றின் முன்னோடி இதழ் என்று நாம் அடித்து கூற முடியும். ஏனென்றால் பக்கத்திற்கு பக்கம் ஒவ்வொரு சொற்களும், அதாவது ஒரு சொற்களை எடுத்துக்கொண்டு கூட நாம் விவாதிக்கலாம். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் JP அவர்கள் அதன் நிறைய விஷயங்களை தொட்டு சென்றிருக்கிறார். எனக்கு அடுத்து பேச இருக்கக்கூடிய நண்பர் ஸ்டாலின் ராஜங்கம் அவர்களும்
அது போன்ற பல விஷயங்கள் எழுதியிருக்கிறார். கட்டுரைகள் தொகுப்பாக அவர் வெளியாகி இருக்கிறது. உதாரணமாக அவர் முன்வைக்கக்கூடிய உள்மை என்கிற ஒரு விஷயம், அதே போன்று மருத்துவம் சார்ந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வைத்திய ரயதிதாஸ் என்கிற ஒரு நூலையும் சமீபத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அந்த சத்தியமேவே ஜெயதே, உள்மெய், உண்மை என்ப மை என்பதற்கு பதிலாக மெய் என்று அவர் பயன்படுத்துவது. இப்படி பல சொற்களை வைத்து நாம் தமிழின் இதழை நாம் ஆராய முடியும். மொழி பயன்பாடு, கருத்து விஷயங்கள், அரசியல் சம்பந்தமான அப்ரோச் மற்ற எல்லா விஷயங்களிலும் பண்டிதர் ஒரு முதற் சிந்தனையாளராக, ஒரு முன்னோடியாக இருக்கிறார் என்பதை நாம் இதில் காண முடிகிறது. அதை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இதழை நாம் சும்மா சிலாகிச்சு பேசல. பண்டிதர் அயோத்திதாசர் அவர் தலித்துகளுக்காக பாடுபட்டார், ஆகவே இது முன்னோடி இதழ் என்கிற ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து இதை நாம் சொல்லவில்லை. தமிழக இதழியல் வரலாற்றை முழுமையாக நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் இவ்வளவு காத்திரமான கட்டுரைகளையும் விவாதங்களையும் தாங்கி வந்த இதழ் வேறு எதுவும் இல்லை என்று நம்மால் உறுதியாக கூற முடியும். 7 ஆண்டுகள் மட்டுமே 1907 ஆண்டிலிருந்து 1914 ஆண்டு வரை வெளியான, அதாவது பண்டிதரின் இறப்பு வரை வெளியான அந்த 7 ஆண்டுகளில் உள்ள தமிழின் இதழில் வெளியிடப்பட்ட செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழ் சமூகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு ஒரு சிந்தனையை அவர் தன்னகத்தை கொண்டிருந்தார். அந்த சிந்தனையை தமிழன் இதழ் மூலமாக பரப்பி இந்த தமிழ் சமூகத்தை ஒரு சாதியற்ற சமூகமாக, சாதி பேதமற்ற சமூகமாக, ஜாதியும் பேதமும் இல்லாத, ஜாதிதான் இந்த சமூகத்தின் பேதங்களை உருவாக்குகிறது, வேறுபாடுகளை உருவாக்குகிறது, ஆகவே சாதி பேதமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் பல விவாதங்களை அவர் உருவாக்குகிறார். அது என்ன ஆகுதுன்னா, சாதியை ஆதரிப்பவர் மத்தியிலும் சாதியை எதிர்க்கவங்களை மத்தியிலும் கூட பல நேரங்கள்ல பல எரிச்சல்களையும் இதையும் உருவாக்கிறது. என்னன்னா, இவருடைய காத்திரமான விவாதம் இருக்குது இல்லையா, அந்த கடுமையான சொற்கள் கையாடல், இது எல்லாமே அந்த சமகாலத்தில் கடுமையான விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. உதாரணமாக பண்டிதர் அயோத்திதாசருக்கும் ரெட்டமலை சீனிவாசனுக்கும் உருவான விவாதம் நமக்கு எல்லோரும் தெரியும். அது தமிழின் இதழ் நடந்த காலத்தில் அல்ல, அதற்கு முன்பே ஜான் ரத்தினம், பாதிரியார் ஜான் ரத்தினமும் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களும் இணைந்து திராவிட பாண்டியன் என்கிற ஒரு இதழை 1894 நடத்தினார்கள். அப்பொழுது பண்டிதர் அயோத்திதாசருக்கும் ரெட்டமலை சீனிவாசனுக்கும் பறையன் என்கிற சொல்லை பயன்படுத்துவது குறித்து ஒரு பெரிய விவாதம் உருவாக்கியது. அது நீதிமன்ற வழக்கு வரை சென்று ரெட்டிமலை சீனிவாசனுக்கு அது அபராதம் விதிக்கப்படுகிறது 1900. இது போன்ற பல விஷயங்களை அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். அதே போல தமிழன் இதழில் இதழை பார்த்தோம் என்றால் ஓம் பிரகாஷ சுவாமிகள் என்ற ஒருவரிடம் மதம் குறித்து ஒரு பெரிய விவாதம் அடைகிறது. அவர் கட்டுரை எழுதுகிறார், மாதிரி மாற்று கட்டுரை எழுதப்படுகிறது, மீண்டும் எழுதப்படுகிறது, இப்படி பெரிய விவாதங்கள் நிகழ்த்தப்படுகிறது. அது பண்டிதர் மட்டுமல்லாமல் பண்டிதரின் ஒரு பெரிய அறிவு குழு ஒன்று செயல்பட்டு வருகிறது. அறிவு குழுமம் என்று அந்த அறிவு குழு ஒன்று நம்ம அவர்களை சொல்ல முடியும். பண்டிதரோடு இணைந்து செயல்பட்ட குழுவினர் முக்கியமாக ஏபி பெரியசாமி புலவர், ஜி அப்பாத்துறையார், சொப்னேஸ்வரி அம்மாள், கோ சொப்னேஸ்வரி அம்மாள், தி நாராயணசாமி பிள்ளை, மாசலாமணி முதலியார் போன்றவர்கள் எல்லாம் அந்த இதில் தமிழன் இதழில் பங்களிப்பு செய்து வந்தவர்கள். லாசரஸ், மணிவண்ணன் இவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பங்களிப்பு செய்து வந்தவர்கள். பண்டிதர் மட்டுமல்லாமல் இவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய சீடர்களாக இருக்கக்கூடிய ஏ பி பெரியசாமி புலவர், அப்பாத்துறையார் போன்றவர்களும் மிகவும் காத்திரமான விவாதங்களை முன்னெடுத்து சென்றார்கள். அதில் ஏ பி பெரியசாமி புலவர், அப்பாத்துறையார் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்து மதத்தை கடுமையாக விமர்சித்து தொடர்களை எழுதி வந்தார்கள். மனு சாஸ்திரம் குறித்து ஏ பி பெரியசாமி புலவர் ஒரு நீண்ட தொடரை எழுதினார் தமிழ் முதலில். ஏ பி அப்பாத்துறையார் அவர்களும் இந்திய வேதமும் பாரதமும், அதாவது மகாபாரதத்தை மையமாக கொண்டு அவர் ஒரு தொடர் எழுதுகிறார். என்னன்னா, அவர்கள் இந்த பேதம், சாதி பேதம் என்கிற விஷயம் இந்து மத வேதங்களால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே அதை வெறுமனே மறுப்பது அல்லாமல்
அதை விவாதித்து மறுக்கக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் எடுத்துக்கொண்டு அது மிகவும் முக்கியமானது. ரொம்ப நிறைய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்கணும். உதாரணமாக ஏபி பெரியசாமி புலவர் அவர்கள் எழுதும் பொழுது தன்னுடைய பெயருக்கு புனை பெயராக தண்டகாரண்யவாசி என்கிற ஒரு பெயரை குறிப்பிடுகிறார். அப்பாத்துறையார் அவர்கள் தன்னை தனக்கு புனை பெயராக யதார்த்த பிரியன் என்கிற ஒரு பெயரை அவர் முன்வைக்கிறார். பண்டிதர் அயோத்திதாசர் கூட தமிழன் இதழில் பல இடங்களில் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி என்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறார். யதார்த்தவாதி என்பவன் யார் என்றால், இந்த உலகத்தில் ஜாதி என்பது கிடையாது அப்படின்னு சொல்றவன் தான் யதார்த்தவாதி. ஜாதி பேதம் என்பது கிடையாது, மதம் என்பது வந்து மனிதர்களை பிரித்தாள்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது, மக்களை ஏமாற்றி பிழைக்கிற கூட்டத்திற்கு தான் மதம் என்பது தேவைப்படுகிறது. பௌத்தத்தையுமே இவர் மதமாக எடுத்துக்கொள்ளாமல் அதை ஒரு மார்க்கமாக எடுத்துக்கொண்டு அதை வாழ்வியல் ஆக ஒரு பண்பாடாகத்தான் இவர் முன்வைக்கிறார். அப்படி வைக்கும் பொழுது ஏபி பெரியசாமி புலவர் அவர்கள் தன்னை தண்டகாரண்யவாசி என்று அவர் குறிப்பிடுவது அதற்கு ஒரு பெரிய பின்னணியை அவர் வைத்திருக்கிறார். தண்டகாரண்யம் என்றால் இன்றைய காலத்தில் தண்டகாரண்யா என்றால் அது மாவோயிஸ்டுகள் குடியிருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள் கேம்ப் போட்டிருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி. மிக பரந்த ஒரிசா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற எல்லைகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய வனப்பகுதி, அப்படிதான் நமக்கு தண்டகாரண்யா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வரலாற்றில் அல்லது புராணங்களில் தண்டகாரண்யா என்பது, தண்டகாரண்யம் என்பது அது ராவணன் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக அது பார்க்கப்படுகிறது. அது ஒரு ராவண இலங்கை எப்படி நாம் ராவண தேசம் என்று சொல்கிறோமோ அதே போல அந்த பகுதி ராவணனின் வாரிசுகள் ஆண்ட பகுதியாக அது புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தண்டன் என்கிற ஒரு தமிழ் மன்னன் அவன் வந்து அந்த பகுதியை ஆண்டதாக குறிப்பிருக்கிறது. அதாவது தமிழன் இதழில் பல இடங்களில் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் புராண காலங்களில் பழைய காலங்களில் ஆண்டதாக கலிவாகு சக்கரவர்த்தி இக்ஷுவாகு மரபினர் என்கிற மன்னர்களை அவர் குறிப்பிடுகிறார். இக்ஷுவாகுவின் மரபினராக கலிவாகு, வீரவாகு இது போன்ற மன்னர்களை அவர் குறிப்பிடுகிறார். இதை பல இடங்களில் அடிக்கடி அவர் குறிப்பிடுகிறார். அவர் எதற்காக இதை குறிப்பிடுகிறார் என்றால், அரிச்சந்திர புராணம் என்கிற ஒரு புராணம் இருக்கிறது. அது இந்து மத புராணங்களில் மிக முக்கியமான ஒரு புராணம் அரிச்சந்திர புராணம். அது அரிச்சந்திர மயான காண்டம் என்று ஒன்று உண்டு. அவன் அரிச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய அவன் அந்த நீங்களாம் இன்றளவும் பொய்யே பேசாதவனுக்கு அவன் அரிச்சந்திரன் தம்பி அப்படின்னு சொல்லுவான். ஏனென்றால் அரிச்சந்திரன் தனது வாழ்வில் பொய்யே பேசாமல் பொய்யே பேசாததினால் மிகப்பெரிய துன்பங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து சேர்ந்தது. ஆனாலும் இறுதி வரை அந்த தனது கொண்ட கொள்கையில் பிடிப்பாக இருந்து பொய்யே பேசாமல் இருந்தான். இறுதியாக அவன் மயானத்தில் வெட்டியானாக வேலை பார்க்க வேண்டிய அளவிற்கு அவன் சொத்து செல்வம் மனைவி மக்கள் அனைவரையும் இழந்துவிட்டு காசி கங்கை கரையில் மயானத்தில் அவன் வேலைக்கு சேர்கிறான். அங்கே வீரவாகு என்கிற ஒரு வெட்டியான் மயான வேலை செய்கிறான். அவனுக்கு உதவியாளாக அரிச்சந்திரன் சென்று வெட்டியானுக்கு உதவியாளாக வேலை செய்கிறான். அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவனது மனைவியும் மகனும் வருவதாகவும், அவர்கள் மீது ஏற்கனவே ஒரு திருட்டு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதாகவும், அவர்களை வெட்டி விடுமாறு வீரவாகு அரிச்சந்திரனுக்கு கட்டளையிடுவதாகவும் அந்த புராணம் சொல்கிறது. இதில் வீரவாகு என்பவரை வெட்டியானாக காட்டியிருப்பதை பண்டிதர் அயோத்திதாசரும் ஏபி பெரியசாமி புலவர் அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். தங்கள் எழுத்துக்களில் அதை குறிப்பிடுகிறார்கள். ஒரு அரச பாரம்பரியத்தை சேர்ந்த ஒரு அரசனாக வாழ்ந்த ஒருவனை, இக்ஷுவாகு மரபில் வந்த ஒரு மன்னனை, வீரவாகு என்கிற மன்னனை வெட்டியானாக இந்து மத புராணங்கள் சித்தரிக்கின்றன. அரிச்சந்திரன் என்கிற ஒரு பிராமணனை முன்னிறுத்தி ஏபி பெரியசாமி புலவர் அப்படிதான் சொல்றார். அவருடைய தொடர் முன்னிறுத்தி அவன் பொய் பேசாததினால்தான் அவன் வெட்டியானாக ஆகிவிட்டான். ஆனால் வீரவாகு என்பவர் இயல்பிலேயே அவர் குலத்தொழிலாகவே வெட்டியானாக இருப்பதாக காட்டப்பட்டு அவர் குறிப்பிடுகிறார். அந்த வீரவாகு மரபில் வந்த தண்டன் என்கிற ஒரு மன்னன் ஆண்ட ஒரு பகுதியாகத்தான் தண்டகாரண்யாவை அவர் குறிப்பிடுகிறார்.
ஆகவே அந்த வகைப்பட்ட அந்த மரபின் வகையான இராவணன் வகைப்பட்ட இராவணின் வாரிசான நான் ஒருவன் என்ற வகையிலேதான் ஏ பி பெரியசாமி புலவர் அவர்கள் தண்டகாரண்யவாசி என்று தனது பெயரை பயன்படுத்துகிறார். இது நேரடியாக அவர் எங்கேயுமே குறிப்பிடவில்லை. ஒருவேளை குறிப்பிட்டிருந்தால் அது நமக்கு துணை செய்யும். இது முழுக்க முழுக்க அவர் எழுதியிருக்கக்கூடிய தொடர் பிற கட்டுரைகள் போன்றவற்றில் அவரது சிந்தனை விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு இதனால்தான் இவர் தன்னை தண்டகாரண்யவாசி என்ற புனைப்பெயரை தனக்கு சூட்டியிருப்பார் என்கிற ஒரு புரிதலில் நான் இதை முன்வைக்கிறேன். அதே போல இந்த யதார்த்த பிரியன் அப்படிங்கிறதும் அதுதான். யதார்த்தம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரியலிஸ்டிக் அப்ரோச் தான். எது யதார்த்தம் அப்படின்னா பௌத்தம்ங்கிறது தான் யதார்த்தம். பௌத்தம் எதுனா அதான் மத்திய மார்க்கம்னு சொல்றேன் இல்லையா. அதுவும் அல்லாமல் இது ஒரு மத்திய மார்க்கத்தை புத்தர் கண்டடைந்தார் அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா. அது மத்திய மார்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப லாஜிக்கல் அப்ரோச் தான். அதைத்தான் யதார்த்தம் என்று நாம் சொல்கிறோம். இன்றளவும் சினிமா வரலாற்றில் வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ், நியோ ரியலிசம் ஃபிலிம்ஸ் சொல்றோம். நியோ ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் நம்ம எதை சொல்றோம், போஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்த இட்டாலியன் நியோ ரியலிஸ்டிக், இந்த விக்டோரியா டிஸ்காவுடைய படங்கள், ராபர்ட்டோ ரோசலினியோட படங்கள், இதெல்லாம் வச்சு நாம அதாவது உள்ளதை உள்ளபடி எந்தவித ஒப்பனையும் இல்லாமல் எந்த விதமான மிகையும் இல்லாமல் கற்பனைகளும் இல்லாமல் ஒரு ரொம்ப மிகவும் யதார்த்தமாக ரொம்ப சிம்பிளா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாம் ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் சொல்றோம். அதைத்தான் இவங்க இது வந்து பௌத்தம் என்பது மிகவும் யதார்த்தமாக வாழ்க்கையை அணுகக்கூடிய ஒரு மார்க்கம் என்ற வகையிலேயே இவர் வந்து அப்பாத்துறையார் ஜி ஏ அப்பாத்துறையார் வந்து தன்னை யதார்த்த பிரியன் என்று அழைத்துக் கொள்கிறார். பன்மொழி புலவர் அப்பாத்துறையார் வேறு, இந்த அப்பாத்துறையார் வேறு. நிறைய பேர் அதை புலம்பிக்கிறாங்க. முதல் முறையாக பண்டிதர் குறித்து தெரிந்து கொள்பவர்கள் நிறைய பேர் வந்து இந்த அப்பாத்துறையாரை வந்து பன்மொழி புலவர் அப்பாத்துறையாரோடு இந்த ஜி அப்பாத்துறையார் இவர் போலார் தங்க வயலில் வளர்ந்தவர், பண்டிதரோடு மிகவும் இள வயதிலேயே பண்டிதரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பௌத்தத்துக்கு மாறவர். அவருக்கு ஒரு 18 வயது இருக்கும் பொழுதே பண்டிதர் இறந்து போகிறார். அதன் பிறகு கோலார் தங்க வயலில் பௌத்த தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கத்தை நிறுவி பண்டிதருக்கு பின்பு தமிழின் இதழை தொடர்ச்சியாக நடத்தியதில் 1933 வரை நடத்தியதில் மிகவும் முக்கிய பங்கு செலுத்தியவர் அப்பாத்துறையார். இது மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல ஒரு பெரிய அறிவு குழுக்கள் இருந்தனர். அதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் சொப்பனேஸ்வரி அம்மாள் மிகவும் முக்கியமான ஒரு ஆளுமை இந்த தமிழின் இதழை நடத்திய எழுதியவர்களில். ஒரு இதழ் என்பது இதழ் மட்டுமல்ல, இதழை நடத்தக்கூடிய பப்ளிஷர் மட்டுமல்ல, இதழை ஒருங்கிணைக்கக்கூடிய எடிட்டர் மட்டுமல்ல, அதில் பங்களிப்பவர்கள் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை பண்டிதர் மிகவும் பண்டிதர் மிகவும் தெளிவாக உணர்ந்து வைத்திருந்திருக்கிறார். அவர் என்ன எதை அதை தெளிவாக உணர்ந்து வைத்திருந்தார் என்றால் அந்த 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 கருத்துக்களை செறிவாக உள்வாங்கி இருக்கக்கூடியவர்களை அவர் அவர் பங்களிப்பு செய்திருந்தார். அந்த வகையிலே இவர் நம்ம சொப்பனேஸ்வரி அம்மாள் அவர்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்த சொப்பனேஸ்வரி அம்மாள் தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதி வந்திருக்கிறார். அவர் அவர் வந்து சர்வஜன சகோதரி என்கிற ஒரு அமைப்பை அவர் நடத்தி வந்து சொப்பனேஸ்வரி அம்மாள் குறித்த ஒரு விளம்பரம் வந்து தமிழன் இதழில் 1911 வெளியாகிறது. அதில் என்ன அறிவிப்பு இருக்கிறது என்றால் இதனால் சகலமான சகோதரிகளுக்கெல்லாம் அறிவிப்பது யாதெனில் சென்னை கோமலபுரம் காஞ்சிபுரம் பச்சையப்ப முதலி வீதி 1வது தெரு கிரகத்தில் பெண் கல்வி விருத்தி சங்கம் பிராக்கெட்ல சன்மார்க்க புத்தக சங்கம் என்பதை 1911 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கின்றபடியால் இதில் சேர விரும்பும் சர்வஜன சகோதரிகள் காரியதரிசிக்கு எழுதி கொள்ளவும். பிரதி புதன்கிழமை தோறும் சங்கம் கூட்டப்படும். சர்வ ஜன என்கிற இந்த வார்த்தையை நாம் கருத்தில் சர்வ எல்லாம் மொத்தம் தான் சர்வமயம் சொல்றோம் இல்லையா. சர்வ ஜன அப்படின்னா அனைத்து ஜாதியினரும் என்கிற ஒரு அர்த்தம் தான். அதைத்தான் சொப்பனேஸ்வரி அம்மாள் சாதி பேதமற்ற பாலின பேதமற்ற என்கிறதையும் நாம் த
தமிழன் இதழின் அடிப்படை கொள்கைகளில் நாம் இணைத்துக் கொள்வோம். ஏனென்றால் 1907 தொடங்கி 14 வரைக்கும் நடத்தப்பட்ட ஒரு இதழில் ஒரு ஜெண்டர் கான்சியஸ்னஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏனென்றால் நாம் எல்லாம் பெரியாருக்கு பின்புதானே தமிழ் மரபில் வந்து பெண் ஏன் அடிமையானால் போன்ற நூல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் வந்து ரொம்ப தீவிரமாக தமிழ் சமூகத்தில் பெண் விடுதலைக்காக பேசியதாக நாம் அறிவோம். ஆனால் அதற்கு முன்பே பெண் விடுதலை குறித்த ஆன்டி காஸ்ட், ஆன்டி ரேஷியல், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே, இனவாதம், மொழிவாதம், பாலினவாதம் எல்லாற்றவற்றையும் எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு மரபு அதற்கு முன்பே இருந்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. அந்த வகையிலே சொப்னீர் சீரியம்மாவளுடைய எழுத்துக்கள் மிகவும் முக்கியமான எழுத்துக்கள். அவர்கள் பல இந்து பெண்கள் கல்வி சாலையும் கோலாட்டமும் அப்படின்லாம் ஒரு கட்டுரை எழுதுறாங்க. ஏன்னா பெண்களுக்கு கோலாட்டம் கற்றுக் கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ அதை விட அவர்களுக்கான கல்வி சாலைகளை அமைப்பது மிகவும் முக்கியம். பெண் கல்வி குறித்து அவர் எழுதுகிறார். பெண் கல்வி குறித்து அவர் எழுதும் பொழுது அதே போல மாதர்க்கு அறிவுறுத்தல் அப்படிங்கிறது, அப்புறம் இந்திய பெண்கள் அப்படின்னு எழுதுறாங்க. லேடிஸ் காலம்னே தனியா ஒரு காலம், பெண்கள் பத்தி தனியா ஒரு பத்தியே அவங்க எழுதுறாங்க. பெண்களுக்கான ஒரு பத்தி தமிழன் இதழில் ஒதுக்கப்பட்டு அதில் சொப்னேஸ்வரி அம்மாள் தொடர்ந்து எழுதி வருகிறார். சொப்னேஸ்வரி அம்மாளின் கணவர் ஜெகநாத நாயகர் என்பவர், அவர் சானிட்டரி டிபார்ட்மெண்ட்ல வேக்சினேஷன் இன்ஸ்பெக்டரா பணியாற்றியது. சொப்னேஸ்வரி அம்மாள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர். பண்டிதர் அயோத்திதாசரோடு பிற சமூகத்தினர் எல்லோருமே சாதி ஒழிப்பில் நம்பிக்கை கொண்ட, சாதி பேதமற்ற ஒரு தமிழ் சமூகத்தையை அணுகுண்ட எல்லோருமே இணைந்திருக்கிறார்கள். அதுதான் நான் பார்க்க வேண்டும். மாசிலாமணி முதலியார், இவங்க சொப்பனேஸ்வரி அம்மாள், அப்புறம் வந்து லட்சுமி நரசு போன்றவர்கள் எல்லாம் வந்து தலித் அல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக முக்கியமானவர்களாக, இவர்கள் எல்லோரும் தமிழன் இதழின் பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இது வந்து நான் வந்து ப்ரொடக்ஷன் சைடு சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்னபடி பங்களிப்பு செய்பவர்களையும் வாசிப்பாளர்களும் நமக்கு ரொம்ப முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பத்திரிகை என்பது ஒரு கேரியர் தான், ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியது. அது எவ்வாறு வாசிக்கப்படுகிறது, எவ்வாறு மக்களால் வாசிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது என்பதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், தமிழன் இதழின் விநியோகம் என்பது சென்னை அல்லது தமிழ் பகுதிகளில் மட்டும் அல்லாமல் ரங்கூன், ஆப்பிரிக்கா, இலங்கை போன்ற பகுதிகள் எல்லாம் அது விநியோகிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அதன் பெங்களூரு குறிப்பாக கோலார் தங்கவயல் போன்ற பகுதிகளிலும் அது அதனுடைய சர்க்குலேஷன் இருந்திருக்கிறது. அதை நாம வந்து எதிலிருந்து பார்க்க முடிகிறது என்றால், நமது ஏஜெண்டுகள் அப்படின்னு தமிழன் இதழில் அந்த முகவரிகளில் நாம் பார்க்க வேண்டும் பார்த்தோம் என்றால், தாசன தாயக்கா சி குருசுவாமியார், 9th செக்ஷன், மாரிக்குப்பம், இது கோலார் தங்கவயலில் உள்ள ஏஜென்ட். மெஷர்ஸ் ஜே ரங்கநாதம் அன்கோ, நம்பர் 25-26th ஸ்ட்ரீட், ரங்கூன். இது வந்து ரங்கூன்ல உள்ள, பர்மால உள்ள ஒரு இது. அடுத்தது வந்து மிஸ்டர் எஸ் சி ஆதிகேசவன், நம்பர் 5 துலுக்கானம் ஸ்ட்ரீட், இது வந்து சென்னையில் புதுப்பேட்டை மெட்ராஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கே ஆறுமுகம், கேர் ஆஃப் இந்தியா ஆஃபீஸ், ஓவர்போர்ட் டர்பன், நட்டால், சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவில் அவர்களுக்கு. அடுத்து பெங்களூர்லேயும் இருக்குது, ஆறுமுகம் ஹெயின்ஸ் ரோடு பெங்களூர் அப்படிங்கிறதும் இருக்குது. இலங்கையில உள்ள ஒரு இதுவும் இருக்குது, அதுவும் அந்த இதை நான் என்னுடைய குறிப்பில் இங்கே வச்சிருக்கிறேன். ரங்கூன் வாசிகளுக்கு தனியாக எழுதுறாரு. இப்படி எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த இதழ், தமிழன் இதழ் சென்றிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்புறம் பத்திரிகை வரவு குறித்து தொடர்ச்சியாக அவர் பதிவு செய்தே வந்திருக்கிறார். சமகாலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில், ஏன்னா அவர் பத்திரிகைகளுக்கு, பிற பத்திரிகைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, அது எந்த பத்திரிகையாக இருந்தாலும் அந்த பத்திரிகைகள், ஒரு பத்திரிகைகள் வந்தால் அந்த பத்திரிகையுடைய காப்பி உடனே தமிழன் இதழுக்கு வந்துவிடும். உடனே அது பற்றி ஒரு சிறு அறிமுகம். உதாரணமாக யாழ்ப்பாணம் MS மாணிக்கம் பிள்ளை அவர்கள் பிரசுரித்து வரும் சண்முகநாத பத்திரிகை, இது 1912 அவர் ரிசீவ் பண்ணியிருக்கிறார். அடுத்ததாக திருவாங்கூர் அபிமானி, இது 1912.
சுதேச பரிபாலினி, இது இதுவும் 1912. இந்த மாதிரி பத்திரிகைகள். அதே போல சுதேச பரிபாலினி ரங்கூன்ல இருந்து வெளியாகி இருக்கிறது. அப்புறம் வித்யா பாஸ்கரன் சிலாங்கூர், சரிங்களா, சிங்கப்பூர். மகாவிகட தூதன், இது ஒரு தலித் இதழ், சென்னையிலிருந்து வெளியாகக்கூடிய இதழ். பாண்டியன், ரங்கூனிலிருந்து வெளிவந்த பாண்டியன் இதழ், ரங்கூனிலிருந்து வெளியான பாண்டியன் இதழ். அப்புறம் சேலத்திலிருந்து வெளியான திராவிட அபிமானி இதழ், புதுச்சேரியிலிருந்து வெளியான சர்வ வியாபி புதுவை, ரஞ்சித போதினி, ரங்கூனிலிருந்து வெளியான ரஞ்சித போதினி இதழ், அதே போல ரங்கூனிலிருந்து வெளியான சைபுல் இஸ்லாம் என்கிற இதழ் குறித்த பதிவு, யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியான குரு சந்திரோதயம் இதழ், அதே போல யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான சைவ பாலிய சம்போதினி, மற்றொரு இதழ் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான சன்மார்க்க போதினி, கொழும்பிலிருந்து வெளியான இஸ்லாமிய மித்திரன், திருவாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து வெளியான திருவாங்கூர் அபிமானி, கும்பகோணத்திலிருந்து வெளியான யதார்த்த வசனி, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான சுதேச நாட்டியம், அதுக்கப்புறம் பூலகி வியாசன், சென்னை, வித்யாபானு, மதுரை, செந்தமிழ் செல்வி, வேளாங்கண்ணி, இது மாதிரி எல்லா இதழ்களும், பர்மா புத்திஸ்ட் யூனியன், ரஞ்சித போனி, ரங்குன், இந்த மாதிரியான அனைத்து இதழ்கள் குறித்த அறிமுகத்தையும் தமிழன் இதழில் பண்டிதர் முன்வைக்கிறார். அதே போல சிங்கப்பூர், பெனாங், மொரிஷியஸ் தீவுகளுக்கும் இந்த பத்திரிகை அனுப்பப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்புறம் இதுல ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு லிமிடெட் கம்பெனி ஒன்று விளம்பரம் படுத்துறாங்க. அந்த லிமிடெட் கம்பெனி என்னன்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து ஷேர்ஸ் இது பண்றாங்க, கேஷ்லெஸ் டிரவிடியன் லிமிடெட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறதன் மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு லிமிடெட் கம்பெனியா ஆரம்பிக்க, ஆனா என்ன நோக்கத்தில் அது பண்றாங்க தெரியல, அதற்கான ஷேர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதாவது தி நான் கேஷ் டிரவிடியன் இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. பிராக்கெட்ல லிமிடெட் லிமிடெட் கம்பெனியாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு வந்து ஷேர்ஸ் வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க, இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டுவதற்கான ஒரு முயற்சி தான் இது நடந்திருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க முடியும். நாம வந்து இந்தியன் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வாபு சிதம்பரனார் நடத்தியதை நாம் மனதில் கொண்டு இதை பார்த்தோம் என்றால், இந்த நான் கேஷ் டிரவிடியன் இண்டஸ்ட்ரியல்ஸ் லிமிடெட் என்கிற கம்பெனிக்கு 1910 வரை வந்து 69 பங்குகள் சேர்ந்திருப்பதாக விளம்பரம் செய்யப்பட்டிருக்கு. இதுவரை 69 பங்குகள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன, இன்னும் இதற்கு பங்குகள் இன்னும் தேவை இருக்கின்றன என்று அவர் விளம்பரம் செய்திருக்கிறார். இப்படி பல முயற்சிகளை இந்த இதழ் மூலமாக அவர் வழங்கியிருக்கிறார். முக்கியமான நபர்கள் அவர்களுடைய, அதாவது இறப்பு, திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எங்கெங்கெல்லாம் பௌத்த பிரசங்கங்கள் நடக்கிறதோ அந்த பிரசங்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்படி ரொம்ப முக்கியமான ஒரு இதழாக இது வந்திருக்கிறது. அதே நேரம் ஒரு சாதாரணப்பட்டவர்கள் கூட ஒரு இதழை நாம அக்சஸ் பண்ணி நமக்கான பாதுகாப்பை பெற முடியும் என்கிற ஒரு விஷயத்தையும் தமிழன் இதழில் நாம் பார்க்க முடிகிறது, அதன் வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு ரொம்ப உதாரணமாக ராகவன் என்கிற ஒருவருடைய கொலை குறித்த செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதை மட்டும் இறுதியாக நான் கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கலாம் என்று இருக்கிறேன். ஏன்னா பத்திரிகை என்பது அறிவு சார்ந்தோர் மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு விஷயம், அதில் எழுத்துக்கு மட்டுமே, எழுதுபவர் மட்டுமே அதை அக்சஸ் பண்ண முடியும், மற்றவர்களால் அதை வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லாம, ரொம்ப சாதாரணமானவர்களும் எப்படி தங்களுடைய பாதுகாப்பிற்காக பத்திரிகையை வந்து அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதில் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது திண்டிவனம் அருகே உள்ள விட்லாபுரம் என்கிற ஒரு கிராமத்தில் வசித்த ராகவன் என்கிற ஒரு தலித் ஒருவர், அவர் நிலங்கள் நிறைய வைத்திருக்கிறார். அந்த நிலங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு 2 அணா கூலி கொடுக்கிறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் 1 அணாதான் கூலி கொடுக்கிறார். ஆகவே இவரது நிலத்திற்கு தான் பெரும்பாலானோர் வேலைக்கு வருகிறார்கள். ஆகவே இதனால் பொறாமை கொண்ட ஆதிக்க சாதியினர் இவருக்கு பல தொந்தரவுகளை கொடுத்து வருகிறார்கள். உதாரணமாக இவரது நிலங்களில் பயிர்கள் விளைந்திருக்கும் பொழுது மாடுகளை கொண்டு கால்நடைகளை விட்டு மேய வைக்கின்றனர்.
பயிர்களை அழித்து விடுகின்றனர். இது போன்ற தொந்தரவுகள் எல்லாம் செய்யும் பொழுது இது குறித்து இவர் 1894-95 நடக்கும் பொழுது அப்பொழுது பறையன் இதழில் அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் தங்கவேலு என்பவர் வேலை செய்து வருகிறார். துணை ஆசிரியராக இருக்கிறார். ரெட்டமலை சீனிவாசன் நடத்தி வந்த பறையன் இதழில் துணை ஆசிரியராக இருக்கிறார். அப்படி துணை ஆசிரியராக இருந்தவரிடம் சென்று முறையிடுகிறார். அவர் இவரது குறைகளை மற்ற விஷயங்களை எல்லாம் கடிதமாக எழுதி பறையன் இதழில் அதை செய்தியாக வெளியிடுகிறார். இதற்கிடையில் என்ன நடக்கிறது என்றால், இவர் ராகவனை ஆதிக்க சாதியினர் அடித்து ஊரை விட்டு துரத்தி விடுகிறார்கள். துரத்தி விட்டு அவர் மீது ஒரு பொய்யான திருட்டு புகாரையும் அளிக்கிறார்கள். அதாவது ராகவன் என்பவர் எங்கள் வீடுகளில் நகைகளை திருடிவிட்டு ஓடிவிட்டான் என்ற ஒரு புகாரையும் கொடுக்கிறார்கள். இவர் தங்கவேலிடம் சென்று முறையிட்டு அந்த கடிதம் பறையன் பத்திரிகையில் வெளியான பிறகு இந்த புகார் தெரிவிக்கப்படுகிறது. அந்த பத்திரிகையில் வெளியான பின்பு அந்த பத்திரிகையின் பிரதிகளை திண்டிவனம் கலெக்டர், திண்டிவனத்தில் உள்ள மாஜிஸ்ட்ரேட், அங்கிருக்கக்கூடிய முன்சிப் எல்லோருக்குமே வந்து அந்த பத்திரிகையின் பிரதிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இப்பொழுது ராகவன் மீது ஆதிக்க சாதியினர் கொடுக்கப்பட்ட அந்த புகார் குறித்து ஒரு விசாரணை வரும் பொழுது கிருஷ்ணசாமி ஐயர் என்பவர் மாஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறார். அவர் ஆதிக்க சாதியினரை அழைத்து என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் ராகவன் மீது அளித்திருக்கக்கூடிய புகார் பொய்யானது என்பது எனக்கு தெரியும். ஏதிக்கு ஏற்கனவே இது குறித்து அவர்கள் பத்திரிகையில் பிரசுரம் செய்து விட்டனர். ஆகவே இது போன்ற பிரச்சனைகளை இனிமேல் நீங்கள் ராகவனிடம் செய்யாமல் மரியாதையாக இருந்து விடுங்கள், இல்லை என்றால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் மேஜிஸ்ட்ரேட் சொல்றார். இதை கேட்டுக்கொண்டவுடன் அவர்கள் ஆதிக்க ஜாதியினர் ரொம்ப எந்த விதமான பிரச்சனை பண்ணாம அப்படி போயிடுறாங்க அப்படின்னு அந்த பத்திரிகையில குறிப்பிடுறாங்க. இது எப்போ வந்து இந்த விஷயம் திரும்ப வெளியே வருகிறது என்றால், திரும்ப 1909 வந்து ராகவன் நிஜமாகவே அவர் என்னாகனா அவர் அடித்து கொல்லப்படுகிறார். இதே ஆதிக்க சாதியினரால் 1894 பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பொழுது திரும்ப 1909 அவர் ராகவன் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை குறித்த செய்தி தமிழன் இதழில் வெளியாகிறது. பரிதாப கொலை என்கிற தலைப்பில் ராகவன் என்னும் ஒரு பறையன் கொலை செய்யப்பட்ட விவகாரம் என்று அது பத்திரிகையில் வெளியாகிறது. எப்படி பத்திரிகையை ஒரு சமூக செயல்பாடாக, ஒரு சாதாரண மக்களின் பாதுகாப்பு கவசமாகவும் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? நீங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் நம்ம பார்க்க முடியுது தமிழன் இதழ. ஒரு பக்கம் பார்த்தா மயிர் பிளக்கும் விவாதங்கள், மதம் குறித்து, சாதி குறித்து, இனம் குறித்து, மொழி குறித்து எல்லாமே வந்து மயிர் பிளக்கக்கூடிய விவாதங்களையும் நடத்தி வந்திருக்கிறார்கள். மனுஸ்மிருதி குறித்து, வேதங்கள் குறித்து, இந்த இருக்கு எதிர் ஜாம ஆதரவான வேதங்கள் குறித்தும் விவாதங்கள் நடத்தி வருகிறார்கள். அதே நேரம் ஒரு சாதாரண கிராமத்தில் சாதிய கொடுமைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு விவசாயியின் பிரச்சனைகளையும் அந்த பத்திரிகையில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, இது பரந்துபட்ட விஷயங்களை, ஒரு சமூக மாற்றத்திற்கான அடிப்படை விஷயங்களை கருத்தில் கொண்டு இது இந்த இதழ் செயல்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இதுதான் நான் எந்த ஆன்லைன் செமினார் சம்பந்தமா நான் பேசணும்னு நான் முடிவு பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டில் ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு மட்டுமே பேச வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் தமிழன் இதழ் தொடக்க நாளாக நான் நினைக்கும் பொழுது தமிழன் இதழில் எது எதெல்லாம் முக்கியமானதாக இருக்கிறதோ அதையெல்லாம் தொட்டு பேச வேண்டும், அதை ஒரு பரந்துபட்ட ஒரு அறிமுகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் நான் விரும்பினேன். அந்த அளவிலே இவை நான் பேசியவற்றில் பெரும்பாலானவை ஏற்கனவே எழுதப்பட்டு கட்டுரைகளாக வெளிவந்தவைகளாக இருக்கின்றன. ஒரு சிலவை முதல் நிலை குறிப்புகளாக இருக்கின்றன. ஆகவே இந்த நிலையில் தான் இந்த பேச்சை நான் வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். கடந்த மாதம்தான் பண்டிதரின் பிறந்த தினம் வந்தது. அதை மையமாக கொண்டு நண்பர் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு நூல், ஒரு கட்டுரை தொகுப்பு ஒன்றை வெளியிட திட்டமிட்டிருக்கிறார். அது போன்ற நூல்களும் இது போன்ற தொடர்ச்சியான விவாதங்களும் தமிழன் இதழ் குறித்தும் பண்டிதர் அயோத்திதாசர் மற்றும் அவர்தம் குழுவினரின் சிந்தனைகள் குறித்தும் மக்களிடையே சென்று சேரும். பண்டிதர் கண்ட கனவு சாதி பேதமற்ற ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்குவதற்காக தொடர்ந்து நாம் பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.